உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அது ஆடியன்ஸ் ஐ திங்க் லைவ் லைவ் ரியாக்ஷன்ஸ் கேப்சர் பண்ண மூமெண்ட் அந்த மூமெண்ட்ஸ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வெரி கிராட்டிஃபைங் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பறேன் சோ என்னோட பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப த்ரில்லா தான் பார்த்தாங்க நீங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கானே உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்பறேன் மேடம் நீங்க ஆடியன்ஸ் கூட பாக்கும்போது ரொம்ப கிராட்டிஃபைங்கா இருந்தது என்னோட படம் எனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் சோ ரொம்ப ரொம்ப கிராட்டிஃபைங்கா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது லைக் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆஃப்டர் ரிலீஸ் ஆஃப்டர் நான் சிக்கான தமிழ் சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கானே ஓகே எக்ஸ்பெக்டிங் many more movies from you அப்ப அடுத்த படங்கள் எப்படி ஐ அம் டுயிங் 4 தெலுங்கு films சோ இந்த வருஷம் இன்னும் ரெண்டு ரிலீஸ் இருக்கும் தெலுங்குல தமிழ்ல வந்து ஆகஸ்ட்ல இன்னொன்னு வரப்போகுது அத பத்தி நியூஸ் இப்ப சீக்கிரம் வந்து நீங்க மந்த் எல்லாம் நெக்ஸ்ட் மந்த் குள்ள அத என்னன்னு தெரியும் any exclusive updates from Aishwarya exclusive update that's what I have something coming up in august இன்னைக்கு வந்து மாமனிதன் மக்களோட மக்களா என் மகளையும் கூப்பிட்டு வந்து இன்னைக்கு நான் இங்கே ரோகிணியில் தியேட்டரில் படம் பார்த்தேன் எவ்வளவோ பெயின் வலி எல்லாம் இருந்தாலும் இங்கே வந்து அவங்களுக்கு கூட நம்ம படம் பார்க்குறப்ப அதில் அவங்க ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவங்க வந்து கிளாப் பண்ணி அதை வந்து ஏற்றி இது பண்ணுறப்ப வந்து எல்லாமே சூப்பர் என்னால் வந்து சில சீன்ஸ் எல்லாமே வந்து விஜய் சேதுபதி அண்ணனும் என் பொண்ணு அப்பா பொண்ணு அந்த இடத்துல சில கரெக்டெல்லாம் என்னால் வந்து பார்க்குறப்போ நான் நமக்கு அந்த வழியை அந்த பெயினெல்லாம் நம்மளால் தாங்கிக்க முடியாது அது சீனி ராமசாமி சார்னால மட்டும்தான் முடியும் அந்த பெயின் எப்படி குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துனா இது வந்து நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில் சரியான ஒரு மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா இளையராஜா சாரும் நம்ம யுவன் சங்கர் ராஜா சாரோட இசை இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் நம்மளுக்கு படம் பார்த்துட்டு வெளியில் இல்லை நம்மளுக்கு எங்கே போனாலும் ஒரு சின்ன ஒரு ட்ராவல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கொடுத்து நல்ல ஒரு படமாக கொடுத்துருக்குறாங்க எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள் காயத்ரி மேடம் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க நம்ம மக்கள் அண்ணனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை படத்துக்கு படம் அவர் வேறு அளவுக்கு தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு அப்பா இருப்பாங்க அந்த அப்பா வந்து ஒரு மாமனிதனாக இருப்பாங்க இந்த படம் அது தான் இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச படம் தான் இருக்கும் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் நல்ல ஆக்ஷன் ஒரு வேற லெவலில் போயிட்டுருக்காரு இருந்தாலும் இந்த மாதிரி சில படங்களும் நடிக்கிறாரு அதை பற்றி என்ன நினைக்கிறேன் ஆமாம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுதான் மக்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும் நடிப்புனா வந்து என்ன என்ன மாதிரி கதைக்கு நம்ம வந்து அதுதான் ஒரு கேரக்டராக மாறணும் நான் வந்து என்னோட ஒரு ஒரு சீன்ஸ்க்கும் எல்லாரும் கிளாப் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேரக்டர் அங்கிள் விஜய் சேதுபதி அங்கிள் காயத்ரி அக்கா கேமராமேன் அங்கிள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்க அது சஸ்பென்ஸ் எல்லாரும் கண்டிப்பா மூவி பாருங்க செம்மையா இருக்கு பக்காவா இருக்கு அப்படியே இருக்கு வேற லெவல் இருக்குண்ணா எமோஷனல் வேணும் விஜய் சேதுபதியோட ஆக்டிங் இதுக்கு முன்னாடி விக்ரம் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு பண்ணிருக்கோம் அது விக்ரம் வந்துட்டு அது கேங்ஸ்டர் இது வந்துட்டு ஃபேமிலி மேனா நல்லா நல்லா பண்றாங்க இப்பயே யுவன் சங்கர் ராஜாவும் இளையராஜாவும் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து மியூசிக் பண்ணிருக்காங்க மியூசிக் எல்லாம் அளவு வந்துருது ப்ரோ அப்படியே எமோஷனலா படத்துல நடிப்பு அந்த ஒரு ஃபேமிலி மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சென்டிமெண்டா இருந்துச்சு விவசாய அதே மாதிரி மக்களை வந்து குரல் கொடுப்பாரு அவர் வருங்காலத்து வந்து நல்ல லெவலுக்கு வருவாப்புல நீங்க என்ன வேலை செய்றீங்கண்ணா நான் டிரைவர் தான் ஓகே பார்த்தோன்னே தெரியுது ஓகே இப்போ ஆட்டோ டிரைவர் தான் இந்த கதையில நடிச்சிருக்காரு உங்களுக்கு எப்படி இந்த படம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க சூப்பரா இது நல்ல இது லைஃப் இருக்கும் நாங்கள் போய் நின்று வச்சிங்களா ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு அவ்வளோ ஓகேண்ணா சரி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு விக்ரம் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு அதில் வில்லனாக நடிச்சிருக்காரு இதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஸோ என்ன அவர் வந்துட்டு கதாநாயகன் கதாநாயகன் தான் எல்லாமே ஒரு மேஜிக் தானே இல்லை உதவணும் இல்லை ஒரு மேஜிக் தான் கண்ணுக்கு தேவை தான் விஜயனோட நடிச்சிருக்காப்புல விஜயனோட நடிச்சிருக்காரு நடிக்கும் போது அவர் கெட்டப்பு வேற இவர் கெட்டப்பு வேற அவன் தப்பு இதில் வந்துட்டு என்ன கரெக்டாக சொல்ல வராங்க இந்த படத்தில் கரெக்டாக நல்லதாக சொல்கிறாங்க அவ்வளோதான் கேட்கணும் அவ்வளோ விஜயனை வந்துட்டு விஜய் சேதுனா சூப்பர் அவ்வளோதான் ஓகே நான் சொல்கிற பார்த்தது விஜய் சேது தான் சூப்பர் அவ்வளோதான் வருங்காலத்தில் வந்துட்டு ஒரு நல்ல லெவலுக்கு வரலாம் அரசியல் லெவலில் வரலாம்
ஆனால் அவர் நடிச்ச படம் அந்த என்ன படுறது அந்த வாத்தியார் அதில் வந்து நம்ம ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டாக சொல்லியா ஒரு ஒரு ஹீரோவாக இருந்து ஒரு வில்லா வந்து நடிக்கிறார் நடிக்கும் போது இருந்தாலும் வந்துட்டு அது பாகுபாடு பார்க்கல நம்ம ஒரு ஹீரோ ஆச்சு ஒரு வில்லன் சொல்லிட்டு பார்க்கல எல்லாமே ஒரு ஈக்குவலாக பண்ணுறப்பல இந்த படம் வந்துட்டு குடும்ப படமாக நினைக்கிறாங்க எல்லாரும் ஸோ நீங்கள் எப்போ உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்க போகிறீங்க நான் வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம் நாளைக்கு வந்து பார்ப்போம் ஓகே காலைல 8 மணி ஷோ ஆக்சுவலாக கேன்சல் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம என்னென்ன படிச்சிருக்கா படத்தில் அண்ணன் வந்து குட்டி ஃபேமிலி விட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு அது இந்த மாதிரியெல்லாம் நடித்து ஏமாறுறதை எடுத்து காட்டிருக்காரு நல்லா இருக்கு பரவாயில்ல பார்க்கலாம் இருக்கு விஜய் சேதுபதி அண்ணன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல பண்ணியிருக்காரு இதுலையா வந்து லாஸ்ட்லாம் வந்து அந்த காசி வச்சுனா அதில் போய் பார்த்து ரொம்ப இதாகிடுச்சு அவர் சீன் வந்துச்சு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு ஆமாம் ரொம்ப ஃபீல் ஆச்சு சரி இந்த படத்தில் யார் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு யார் தம்பி மகனாக நடித்தார் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு